கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில் வெளியிட்ட செய்தியின் எதிரொலியாக பொன்னேரி செங்குன்றம் சாலையில் இருபுறம் தேங்கியிருந்த மண் குவியல்களை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அகற்றும் பணிகளை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி செங்குன்றம் பாடியநல்லூர் திருவோற்றியூர் நெடுஞ்சாலையில் சாலையின் இருபுறங்களிலும் உள்ள மண் குவியல்களை நெடுஞ்சாலைத்துறையினர் உரிய முறையில் அகற்றாததால் தொடர் விபத்துகள் ஏற்பட்டு உயிழப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்தினரிடம் புகார் அளித்தனர். ஆனால் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இதுகுறித்த செய்தி கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பப்பட்டது. அதன் எதிரொலியாக தற்போது சாலையோரங்களில் உள்ள மணல்கள் அதிகாரிகள் வேக வேகமாக அகற்றினர். இத்தூய்மை செய்யும் பணி வரும் கண் துடைப்பாக மட்டுமல்லாமல் அதிகாரிகள் ஏஐஆர் இயந்திரம் மூலம் இந்த மணல்களை துரிதமாக தினமும் அகற்ற வேண்டும் எனவும் முதியவர்களை வைத்து இந்த பணியை அதிகாரிகள் மேற்கொள்ளக்கூடாது எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் இதுபோன்ற பொதுமக்களின் பிரச்சினைகளை உடனுக்குடன் வெளியிட்ட தீர்வு காண செய்த கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பொதுமக்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள், அதாவது தேசிய நெடுஞ்சாலையா இருக்கட்டும் மாவட்ட நெடுஞ்சாலையா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள்ல சுத்தி இருக்கக்கூடிய மணல் பகுதி மணல் திட்டுகளாக வந்து உயிருக்கு ஆபத்தான சூழல். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கீழே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கீழே வந்து புகார் மனு கொடுத்தோம். புகார் கொடுத்தோம், எந்த பயனும் இல்லை. அதன் பின்னர் நம்ம கேப்டன் தொலைக்காட்சி வாயிலாக வந்து இது மக்கள் மன்றத்துக்கு போனதோட விளைவு உடனடியாக வந்து எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை வந்து சில ஆட்களை வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய மணலையும் புழுதியும் கிளியர் பண்ணுறதுக்கு உண்டான வேலையை வந்து கொடுத்தாங்க. இந்த செய்தியை வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போன கேப்டன் தொலைக்காட்சிக்கு எங்கள் மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி.